उपवीतुनमुद्भवुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थभागमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् असद्गुरुपरम्पराये नमः. ஈக்ஷத் அதிகரணம் எடுத்து அந்த அதிகரணத்துல பொதுவாக ஒரு அச்சேதனம் என்பது ஜெகத் காரணமாக இருக்குமா அப்படின்னு கேள்வி வந்தது. அது வராது. அச்சேதனமா இருக்கிற ஒரு வஸ்து ஜெகத் காரணமாக ஆக மாட்டாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த ஈக்ஷணம் சங்கல்பிக்கிறது அது ஞானிக்க சாத்தியம். ஞானம் யாருக்கு இருக்கோ அவளால தான் சாதிக்க முடியும். அச்சேதனத்துக்கு ஞானமே கிடையாது. அதனால் அந்த அச்சேதனமானது இந்த பகுபவன சங்கல்பம் இருக்கு பாருங்க, இந்த பிரபஞ்சத்தை நான் பலவாக பண்ண போறேன் சிருஷ்டிக்க போறேன் அப்படின்னா சங்கல்பிக்க முடியாது. ஆகவே அச்சேதனம் பிரதானம் எக்காரணம் ஒண்ணு அப்படின்னு அங்க சாதிச்சுட்டேன். இப்ப என்னன்னா அச்சேதனம் நீ சொன்னோ அது வேண்டாம், ஏன்னா அதுக்கு ஞானம் இல்லைன்னு சொன்ன சரி இருந்து போட்டோம். ஆனா ஞானம் இருக்கிற சேதனம் தான் இருந்துட்டு போட்டுமே. ஞானம் இருக்கு சேதனத்துக்கு, அந்த சேதனம் வந்து இருந்துட்டு போடுவேன். ஜீவாத்மா, ஜீவாத்மாவுக்கு நீ ஒத்துக்கிற, எல்லாரும் ஒத்துக்கிறோம் ஞானீக சுரூபம் அப்படின்னு. நீங்களும் ஒத்துக்கிறீங்களா, நாங்களும் ஒத்துக்கிறோம், எல்லாரும் ஒத்துக்கிறதுனால சேதனே இங்க இருக்கட்டுமே அப்படின்னு. சேதனம் சாமான்யம் சாதாரண சேதனமானது இதுவா இருக்கட்டும், ஜெகத்காரணமாக இருக்கட்டும். ஏன் அப்படின்னா ஆனந்தமய வித்தியன்னு தைத்திரிய உபநிடத்துல இருக்கு, ஆனந்தவல்லின்னு சொல்றோம், அதுல இருக்கு. அதுல பிரம்மவிதாத்மோதிபரம் அப்படின்னு ஆரம்பிச்சு சதீஷாபியுக்தா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேதனிகி தங்குவாயாம் பரமே வியோமன் சோஸ்மதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபசிதேதி தஸ்மாத் ஏ தஸ்மாத் ஆத்மனா ஆகாச சம்பூத அப்படின்னு இருக்கு. ஆத்மனா அப்படின்னு அங்க இருக்கு, ஆத்மசப்தம் அங்க இருக்கிறதுனால அது ஜீவாத்மாவையே குறிக்கட்டுமே. சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி ஒரு சேதன ஜீவன் இருக்கான், அவனுக்கும் நிர்திசயமான ஆனந்தம் இருக்கு, அவனுக்கும் ஞானம் இருக்கு, அதனால அவனையும் இங்க ஜெகத்காரணமா இருந்துட்டு போட்டுவேன். அவனை விட்டுட்டு ஒரு ஈஸ்வரன் ஒருத்தனை சொல்லி அவனுக்கு ஆனந்தத்தெல்லாம் வச்சுண்டு அதை கல்பிச்சு அந்த பரமாத்மா தான் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்லாம் சொல்றது எதுக்கு? அதனால ஒரு ஜீவாத்மாவே இருக்கட்டுமேன்னுட்டு ஆக்ஷேபிச்சுட்டு இந்த அதிகரணம் பிரவர்த்திச்சது. இது ஆனந்தமய வித்தியன்னு பேரு. இந்த வித்தியில தான் பரமாத்மாவுக்கு ஆனந்த சுரூபம் இருக்கு, ஆனந்த குணம் இருக்கு அப்படின்னா இந்த வித்தியில தான் சாதிக்கப்படுகிறது. அது கூட எப்படி சாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா அபியாசம் பண்ணப்படுறது. அபியாசம் பெருக்கிண்டே போறது, தசகுணிதோத்திரமே குணிதோத்திர கிரமேன சதகுணிதோத்திர கிரமேன நூறு நூறு நூறா சொல்லிட்டே போகும். மனுஷ்ய ஆனந்தம் ஏற்கனவே பார்த்திருக்கோம், மனுஷ்ய ஆனந்தம் தேவகந்தர்வாள் மனுஷ்ய கந்தர்வாள் தேவகந்தர்வாள் இப்படி ஒரு கிரமமா போய் பத்து பேருக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் செய்யகோ பிரம்மண ஆனந்தா அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. அதே மாதிரி இதுல வந்து சில விஷயங்கள்லாம் அற்புதமான விஷயங்கள் சொல்லப்படுறது இந்த வித்தியில. என்ன சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டாக்கா இந்த பரமாத்மாவனுடைய ஆனந்தத்தை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது, இவ்வளவுதான் அறிந்து கொள்ள முடியாது. எல்லையற்ற ஆனந்தத்தை உடையவன் எம்பெருமான் அப்படின்றது உண்டிதான் தெரியுமே தவிர்த்து இந்த ஆனந்தம் இவ்வளவு அப்படின்னு சொல்லவே முடியாது, இவ்வளவு ஆனந்தம் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ வாச்சவாணி வர்த்தந்தே அப்பிராப்திய மனசாக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு சொல்றது இந்த உபநிஷத்து. ஆகவே அப்படிப்பட்ட ஆனந்தத்தை உடையவன் காமிக்கிறது இந்த இது. அது மட்டும் இல்லாமல் இவன் ஆனந்தியா இருக்கிறதுனாலதான், ஆனந்தத்தை உடையவனாக இருக்கிறான் எம்பெருமான், அதனாலதான் தன்னை ஆசிரியத்துவாரையும்
ஆனந்தமயமா ஆக்கி விடுறான். நமக்கு ஆனந்தம் வருது, சந்தோஷம் வருது அப்படின்னாக்கா அதுக்கு மூல காரணம் அவன்தான். ஏஷக்கே ஆனந்த யாதி அப்படின்னு உங்க பிரகத் வாக்கியம் சொல்றது. இந்த ஆனந்தமீனான எம்பெருமான் தான் ஆனந்தப்படுத்துகிறான் ஐவரையும் அப்படின்னு சொல்றது. எப்படின்னு சொல்றதுனால இந்த வித்யை ரொம்ப உகந்த வித்யை. இன்னொன்னு இதுலதான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு பிரம்மத்தினுடைய லட்சணமும் சொல்லப்படுறது. யதோபாயமான பூதானி ஜாயந்தேன்னு பிருகவல்லியில சொல்லிட்டு ஆனந்த வழியில சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னுட்டு அவருடைய சுரூபத்தெல்லாம் அழகா நமக்கு விவரிச்சு சொல்றது. அதுவும் இந்த பிரம்ம வித்யக்கு ஒரு ஏற்றம் அது. அதனையும் ஒரு பஞ்ச கோஷங்கள், பஞ்ச கோஷங்கள் வந்து அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் இப்படி ஐந்து விதமான கோஷங்கள் பஞ்ச கோஷங்கள். இந்த பஞ்ச கோஷங்களை அனுகிரகிச்சு அதை அத்தனையும் புரிய முடியாது சொல்லி ஒரு கிரமத்துல இந்த பத்ததி மெத்தடாலஜி இருக்கு பாருங்கோ, அவ்வளவு அற்புதமானது இந்த உபகரணத்தினுடைய மெத்தடாலஜி, அவ்வளவு அழகா நமக்கு சொல்லி காமிச்சு கொடுத்தது. அப்படிப்பட்ட உகந்த பிரம்ம வித்தியில ஆனந்தமயம் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் இருக்கு. தஸ்மாத் வா ஏதஸ்மாத் விஞ்ஞானமயாது அந்யோந்தர ஆத்மானந்தமயா அப்படின்னு இருக்கு. ஆனந்தமயா அப்படின்னு இருக்கு. ஆனந்தமயான்னு இருக்கிறதுனால இந்த ஆனந்தமயம் யார் அப்படின்னு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்துக்கு பூர்வபக்ஷம் என்ன பண்றான்னாக்க, இங்க ஆனந்தமயம் யாரு அப்படின்னாக்க ஜீவாத்மாவே இருக்கட்டும், ஜீவாத்மாவே இங்க இருக்கட்டும். ஏன் அப்படின்னா சசிய இசையேவ சரீர ஆத்மா அப்படின்னு சரீரத்து சரீர சம்பந்தம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த சரீரம்ன்றது பொதுவா யாருக்கு இருக்கும், ஜீவனுக்கு தான் இருக்குது சரீரம்ன்றது. பரமாத்மாவுக்கு சரீரத்தை பத்தி சொல்றது இல்லை, ஏன்னா கர்மபந்தமான ஒரு சரீரம் அப்படிங்கிறது ஜீவாத்மாக்களுக்கு தான் இருக்குமே தவிர்த்து பரமாத்மாக்களுக்கு அது இருக்கவே இருக்காது. ஜீவாத்மாக்களுக்கு தான் அது இருக்கும். ஆகவே இவாளுக்கு ஆனந்தம் அப்படிங்கிறது பரமாத்மாவுக்குன்னு நீ சொன்னா கூட ஜீவாத்மா கூட நிறைய ஆனந்த சுரூபத்தை உடையவன் அப்படின்னு தான் நம்ம சித்தாந்தம். அதனாலதான் கைவல்யத்துக்கு போகிறோம், நம்ம பிரவர்த்திக்கிறோம். ஆத்மானுபூதி ஞான யோகத்துல சொல்லப்பட்டது, பகவத்கீதையில ஞான யோகத்தை சொல்லிட்டு அந்த ஞான யோகத்தினால் அனுபவிக்கப்படுபவன் யார் அப்படின்னாக்க இந்த ஜீவாத்மா, அவனுடைய ஆனந்தம் தான் அனுபவிக்கிறோம், அவனுடைய ஆனந்த சுரூபத்தை தான் நாம் அனுபவிக்கிறோம் கைவல்யத்துல அது. அதனால அவனுக்கும் ஆனந்தம் இருக்கோ, அதனால ஆனந்தமே அவனுக்கு வரலாம். அதனால சரீர சம்பந்தம் இருக்கிறது ஜீவாத்மா தான் அது. அது மட்டும் இல்ல, இந்த அன்னமயகான்னு ஆரம்பிச்சது, அன்னமயகான்னு ஆரம்பிச்சதுனால இதெல்லாம் வந்து இந்த விகாரார்த்தம்னு இதை சொல்றோம். விகாரார்த்தம்னாக்க காரியகாரண பாவத்தை வச்சுட்டு தான் விகாரார்த்தம்னு சொல்றது. அதாவது இது மாறும், இது அன்னமயம்னு உடம்பு தானே, பிரதி தேகம், அந்த தேகம் மாறிண்டே இருக்கவே, அது ஒரு பிரகிருதி வந்து இதை உண்டாச்சு அப்படின்னு மாறிண்டே இருக்கும். காரியம் காரிய வர்க்கங்கள்ல தான் சேரணும், அது காரியகாரண பாவம் தான் அது. அதனால அந்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே, விகாரார்த்தமா இருக்கிறதுனால ஆனந்தமய சத்தம் கூட விகாரம் மயத்து பிரச்சனையா இருக்கு. பின்னாடி சொல்ல போறோம் மய அப்படின்னு இருக்கு. மயன் நம்ம சொல்றோம், என் ஜீவனமே அல்லல் மயமா இருக்கு, நான் சுகமயமா இருக்கு. அத மாதிரி சகடமயி யாத்திரான்னு பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். சகடமயி அதாவது முழுக்க 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 வண்டியிலேயே நான் பிரயாணம் பண்ணேன் அப்படின்னு. நீங்க எந்த வழியூர்ல இருந்து வரச்சே, நீங்க எல்லாம் வரீங்க பாருங்க, அமெரிக்கால இருந்து வரீங்கன்னாக்கா 20 மணி நேரம் பிரயாணம், 18 மணி நேரம் பிரயாணம்ட்டு ரைட்டு ரைட்டு இப்போ ஆத்திரை போய் உட்காருவோம்னு ஆகிட்டு தெரிஞ்சு. இது சகடமயி யாத்திரா இதெல்லாம் எதுல வரும்னா விகாரங்கள்ல தான் வரும். இதெல்லாம் கஷ்டப்படுறதே அது மாதிரிதான் வருது. மூணு விதமான அர்த்தம் சொல்றோம் அது. மயப்பிரத்யத்து விகாரார்த்தம் சுவார்த்தம் பிராச்சுரியார்த்தம் அப்படின்னு மூணு சொல்றோம். விகாரார்த்தம்னாக்க இந்த மாதிரி
காரியங்களை சொல்றது. அழிஞ்சு காரியமா அழுடும், மண்ணு மண்ணிலிருந்து கடம் வருது, கடம்லேருந்து கபாலம், இதை மாதிரி மாறுறது பாருங்கோ. இதை வந்து விகார அர்த்தம் அப்படின்னு சொல்றோம். சுவார்த்தம்னாக்க சரிங்க சொல்றது, சுவர்ணமயமா விக்கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னான். சுவர்ணமயமா விக்கிரகம் இருக்குன்னாக்க முழுக்க முழுக்க சுவர்ணத்தால் ஆனது இந்த விக்கிரகம், லோகத்தினால ஆனது அப்படின்னு சொல்லுவோம். லோகத்தினால ஆனது அப்படின்னு சொன்னோம்னாக்க அது முழுக்க முழுக்க அதுதானே, அது அதனால தேஜோமயமா இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். இது பிரகாசம் தான். ஆதலால் அந்த இதன்னா சுவார்த்தம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த பிராணமயம் சத்தத்தை அதான் சொல்ல போறோம். பிராச்சுரிய ஆர்த்தம்னு ஒண்ணு இருக்கு, பிரச்சுரமா இருக்கு. பிராமண பிரச்சுரோ தேசஹ அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், இந்த தேசத்துல பிராமணாலே அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்றோம். இது வந்து வியாபிச்சு இருக்கிறது பிராமண அதிகமா இருக்குவா பிராமணாள் அப்படின்னு சொல்றோம். இது பிராச்சுரிய ஆர்த்தம். இங்க மயற்றத்தையும் இருக்கு, ஆனந்தமயக அன்னமயக பிராணமயக மனோமயக விஜயானமயக ஆனந்தமயகன்றது. இதுல அன்னமயகான்றது விகார அர்த்தம் தான். ஏன்னா நம்ம பார்த்துதான் இருக்கு, இந்த தேகம்ன்றது அழிஞ்சின் இருக்குது, அது மாத்திரம் இல்லாம மாறிண்டே இருக்கு, காரியம் காரணம் அப்படின்னா இருக்கு. அதனால இது வந்து விகார அர்த்தம் தான் இருக்கு. அது எல்லாரும் ஒத்துக்கிறது, சித்தாந்தியம் ஒத்துக்கிறது, பூர்வபக்ஷியம் ஒத்துக்கிறது எல்லாம். அதே மாதிரி இந்த ஆனந்தமயனும் இருக்கட்டுமே அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆட்சேபமா இருக்கு. விகார அர்த்தம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நாமெல்லாம் இருக்க முடியோ, நமக்கு ஆனந்தமும் இருக்கு துக்கமும் இருக்கு, எல்லாத்தையும் தான் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால துக்கத்தோட சேர்ந்த ஆனந்தம் தான் நமக்கு இருக்கு. அதெல்லாம் வந்து விகாரமா தான் தோன்றது, அதுவே இருந்துட்டு போட்டுமே இங்க அந்த ரீதியில பூர்வபக்ஷம் போறோம். மொத்தத்துல இது விகார அர்த்தம் தான் இருக்கணும். பிராச்சுரியார்த்தம் சொல்லாமே அப்படின்னு சொன்னா கூட பிராமண பிரச்சுரோதேசான்னு சொல்றோம். பிராமண பிரச்சுரோதேசான்னு சொல்லிட்டு பிராமணா அதிகமா இருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம், எதிரால் இல்லைன்னு அர்த்தம் என்ன, அவாலும் இருக்கா ஆனா பிராமணால் அதிகமா இருக்கா, மற்றபடி மீதி எல்லாம் அவாலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பா அப்படின்னு அர்த்தம். அதனால இப்போ ஆனந்தமே அதிகமா இருக்குன்னு சொன்னா கூட ஏதோ துக்கம் கொஞ்சம் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம் வரும். பிராச்சுரியார்த்தம் சொன்னாலும் துக்கம் கொஞ்சம் சேர்ந்து இருக்குன்னு வரும். அப்படி வர்றதுனால இங்க வந்து ஆனந்தமய சப்தத்தினால பிராச்சுரியார்த்தம் சொன்னா கூட ஜீவனுக்கு தான் அது வரும். ஓன் சித்தாந்த பிரகாரம் அதாவது பூர்வபக்ஷி நம்மள பார்த்து கேட்கிறோம், பரமாத்மாவுக்கு ஆனந்தம் அது மட்டும்தானே இருக்கு, துக்கம்ன்றதே இல்லையே. ஆனா இங்க மயப்பிரத்தியம் இருக்கு, அதுல பிராச்சுரியார்த்தம் சித்தாந்தி சொல்ல போற. பிராச்சுரியார்த்தம் சொன்னாக்கா அப்போ ஆனந்தத்தினுடைய பிராச்சுரியம் பரவி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். துக்கம் இல்லைன்னு அர்த்தம் வரல. ஆனந்த பிரச்சுரமா இருக்குன்னாக்கா ஆனந்தம் அதிகமா இருக்கு, துக்கம் குறவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது ஜீவாத்மாவுக்கு வரும். சித்தாந்தியனுடைய கூற்றுப்படி பார்த்தாக்க பரமாத்மாவுக்கு அது வரவே வராது. பிராச்சுரியம் உண்டு இருக்கு, துக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பிராச்சுரிய சப்தார்த்தம் இப்படிதான் நம்ம பார்த்துட்டு போறோம் லோகத்துல, அதை சின்னதான் சொல்ல முடியும். அதனால இந்த இடத்துல வந்து எல்லாமே ஜீவாத்மா விஷயமா தான் வருது. அன்னமய புருஷன் முதல்ல சரீரத்தை சொல்லிட்டு அதுக்கு சூக்ஷமா இருக்கக்கூடிய தாரகமா இருக்கக்கூடிய பிராணம் பிராணமயம் சொல்லிட்டு, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய மனோமயம், அதுக்கப்புறம் விஞ்ஞானமயம்னு சொல்லிட்டு, கடைசியில அந்த ஞானம் என்ன, மனசு என்ன, பிராணன் என்ன, உடம்பு என்ன, இந்த நாலுத்துக்கும் அந்தராத்மாவா இருக்கக்கூடியவன் ஜீவன் தான், அவன் ஆனந்தமயன், அவன் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கான். அதனால இங்க ஆனந்தமயன் சப்தத்தினால ஜீவாத்மா தான் சொல்லப்படுறான். பிரம்மவிதாப்னோதி அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரம்மம் கூட ஜீவாத்மா, பிரம்ம சப்தத்துக்கு ஜீவன் கூட அர்த்தம் உண்டு. அதனால அவனையும் இங்க இருந்துட்டு போட்டவே ஜீவாத்மான்னு சொல்றதுலதான் இந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு உத்தேசம்.
அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதனால எந்த இதை இருந்தாலும் சரி, ஆனந்தமய சப்தத்துக்கு நீ பிராச்சுரியார்த்தம் ஒத்துண்டாலும் அல்லது சுவார்த்தம் ஒத்துண்டாலும் விசாரார்த்தம் ஒத்துண்டாலும் ஜீவனுக்கு தான் வரும். அது ஜீவனுக்கு தான் இருக்கு. ஜீவனுக்கு தான் வருதுன்றதுனால பரமாத்மாவுக்கு இது வரவே வராது. ஆனந்தமயன் ஜீவாத்மா அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபம், அதற்கு சமாதானம், அது தப்பு. ஏன் அப்படின்னாக்க, இந்த ஆனந்தமயன் அப்படிங்கிற சப்தத்தினால் சொல்லப்பட்டவன் பரமாத்மா. காரணம் என்னன்னாக்க, ஏற்கனவே சொன்ன பாருங்க, வரிசையா சொல்லிட்டு போறது, வரிசையா போய் சொல்லிட்டு போறது, மனுஷியாள், மனுஷ கந்தர்வாள், தேவ கந்தர்வாள், பித்ருக்கள், கர்ம ஆஜானு தேவதைகள், கர்ம தேவதைகள், தேவதைகள், இந்திரன், பிரகஸ்பதி, சதுர்முக பிரம்மா, பத்து பேர். இந்த பத்து வகையாளுக்கு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் இவருக்கு நூறு, மனுஷனுக்கு நூறு ஆனந்தம் இருக்கு. மனுஷ கந்தர்வாளுக்கு அந்த நூறு இன்ட்டு நூறு அப்படின்னு பார்த்தா பத்தாயிரம் ஆனந்தம். தேவ கந்தர்வாளுக்கு பத்தாயிரம் இன்ட்டு நூறு அப்படின்னு பார்த்தானா பத்து லட்சம். இப்படி போயிட்டே போச்சுன்னாக்கா எத்தனை கோடியில போறது? இது கூட ஒரு பிரதர்சனார்த்தம், உதாரணம் ஒண்டிதான். இத்தனை கோடி ஆனந்தம் இருக்குன்னு இவ்வளவுதான் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அது நிரவதிகமான ஆனந்தம், எல்லையற்ற ஆனந்தம் தான் நம்ம சொல்றோம். நிரவதிகமான ஆனந்தம், அபரிச்சின்னமான ஆனந்தம். உபகோசல வித்தியில பின்னாடி வரப்போறது ரெண்டாவது பாதத்துல கம் பிரம்ம கம் பிரம்ம அப்படின்னு வரப்போறது. கம் பிரம்ம அப்படின்னா சுகரூபம் பிரம்ம, கம் பிரம்மனாக அபரிச்சின்னம் பிரம்ம அப்படின்னு அர்த்தம். கம்னா ஆகாசம், ஆகாசம் எப்படி வியாபிச்சிருக்குதோ அந்த மாதிரி இது நமக்கு லோகத்துல தெரிஞ்சது. ஆகாசம் வியாபிச்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் லோகத்துல இருக்குது. அந்த மாதிரி பகவானுடைய ஆனந்தம் இருக்கு பாருங்க, சுகம். கம்னா சுகம்னு அர்த்தம். கம் பிரம்ம சுகஸ்வரூபம் பிரம்ம, அந்த சுகம் எப்படிப்பட்டது? ஆகாசம் மாதிரி அபரிச்சின்னமானது, பரிசுத்தமானது, அது சுவச்சமான சுகம். அத துக்கத்தினுடைய கலவுன்றதே கிடையாது, சேர்க்குன்றதே கிடையாது, கலவே கிடையாது. துக்கம் கலந்து இருக்கக்கூடிய சுகம் ஆனந்தம் அப்படின்றது இங்க வராது. ஏன்னா அது உபனிஷத் அப்படி சொல்றது, கம் பிரம்ம கம் பிரம்ம அப்படின்னு சொல்றது. அது இப்படி சொல்றதுனால இந்த இடத்துல ஆனந்தமய சப்தத்தினால சொல்லப்படுகிறான். அவனை தவிர்த்து யாரும் இங்க கிடையாது. ஏன்னா இங்க அந்த ஸ்பஷ்டமா இருக்கு, இந்த அபியாசம் ஆனந்தத்தினுடைய பெருக்குதல், பெருந்துட்டே பெருக்கிட்டே போறது. பெருக்கிட்ட போய் அதுவும் சதகுணிதோத்தர கிரமம், நூறு நூறா பெருக்கிறது. நூறு 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 பத்து பெருக்குங்க, நூறு இன்ட்டு நூறு இன்ட்டு நூறு இன்ட்டு பெருக்கின்னு போனாக்கா எத்தனை பூஜ்யம் வருது அதுல? அத்தனை கோடிகள் இருக்கு, அவ்வளவு கோடி ஆனந்தம் இருக்குன்னுட்டு ஒரு நமக்கு திக்சூச்சி மாதிரி. ஆக சமுத்திரம் எதுன்னா தோரித சமுத்திரம் தான் அப்படின்னா, அப்படி சொன்னதுனால சமுத்திரத்துல இருக்கிற அத்தனையும் சொல்லிட்டாங்கன்னு நான் ஒத்தேன். அப்படி சொல்லலைங்க, சமுத்திரம் வேணும் அப்படி கையிட்டு காமிக்கிறது, கைநேட்டு காமிக்கிறது தான் சமுத்திரம் இது அப்படின்னு நாம சொல்றோம். அந்த மாதிரி இங்க இருக்கு. அதனால ஆனா இவன் எப்படி இருக்கான் தெரியுமோ, ஜீவன் அனந்த துக்கம், அபரிமித துக்கம், எல்லையற்ற துக்கம் தான் நமக்கு இருக்கு. நமக்கு சுகம்ன்றதே எதுவும் கிடையாது. அந்த சுகம் கூட எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க, இந்த விஷமிஸ்ரம் நல்ல சுத்தமான தேன், அதுல ரெண்டு சொட்டு விஷத்தை கலந்துட்டான். அந்த தேன் கூட திதிப்பதான் இருக்கும், ஆனா அது எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும் அந்த விஷம் சேர்ந்தா சேர்ந்தாக்க. ஆசைப்பட்டு நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்டாக்க நமக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன கதி?
இது 7 மாசம் ஆயிடுச்சு எனக்கு டாக்டர் சொல்லிருக்காரு இப்போ நீங்க ஒரு மாசம் மாசத்துக்கு ஒரு நாள் நீங்க கல்யாண சாப்பாடு சாப்பிடலாம் மற்றபடி நீங்க மீதி நாள்லாம் எதையுமே சாப்பிடக்கூடாது என்ன கூடாது உப்பு கூடாது இது கூடாது அது சீட் கூடாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த 8 மாசமும் அது இது மாதிரிதான் இருக்கு ஒண்ணுமே சாப்பிடல திடீர்னு ஒரு நாள் நான் பாருக்கு கல்யாண சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லிருக்கேன் டாக்டர் நான் உட்காந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்ப எனக்கு தெரிவிக்குமாண்ணா எனக்கு தலைக்கு நல்லாதான் பண்ற பெருமாள் கண்டல்னது எல்லாம் உகந்ததா இருந்தா கூட நமக்கு அது உடம்புக்கு அது ஒத்து வராதே ஏன்னா இத்தனை மாசமா நம்ம அது மாதிரியே பழகிட்டோம் அது மாதிரியே பழகிட்டு திடீர்னு ஆரம்பிச்சோம்னா நமக்கு கெடுதலது ஒரு ஆகாரத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயத்திலையும் எதுக்கு இந்த ஆகார விஷயம் சொன்னேன்னா இது பத்தியமா பண்ற தலிகைதான் எல்லாம் நம்ம கோசனை பண்ணி நம்ம ஆத்துல பண்ற தலிகை எதுவும் கலக்க மாட்டா கண்ணாமண்ணான்னு எதுவும் இருக்காது அப்படிப்பட்டதை நம்ம சாப்பிட்டாலே நமக்கு ஒத்துக்க மாட்டேன்றது அதே விஷ மிசிரமா இருந்தா எப்படி இருக்கும் நல்ல ஆகாரமே நமக்கு துக்கத்தை கொடுக்கறதுன்னாக்கா இந்த மாதிரி விஷமிசிரமான ஆகாரத்தை சாப்பிட்டா எவ்வளவு கெடுதல் கொடுக்கும் அந்த மாதிரிதான் இந்த சுகம்ன்றது லோகத்துல எதுவும் விதரணைதிகள் ஐயர் சொல்லியிருக்காரு நாலா பக்கமும் நமக்கு துக்கம் நாலா பக்கமும் துக்கம் இருக்கச்ச ஒருத்தன் கணத்துல பாழடைஞ்சு குணத்த பால் கணத்துல குதிக்கிறான் குதிச்சுட்டு கீழே பார்த்த பாம்புகள் ஒரு செடியை பிடிச்சிக்கிறான் அந்த செடியை பிடிச்சி தொங்குற சமயத்துல அந்த செடியுடைய வேரை வந்து ஒரு எலி அரிசன்றது கடிச்சுன்றது ஆண்டு வாயை திறந்தான் அந்த சமயத்துல ஒரு சொட்டு அவனுக்கு தேன் சொல்லி விழுது அவனுடைய நாக்குல வந்து ஒரு சொட்டு தேன் சொல்லி உடனே இவன் என்ன பண்றான்னாக்க பாம்ப மறந்துட்டான் எலிய மறந்துட்டான் நாலு பக்கம் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் மறந்துட்டு இதுதான் ஆனந்தம் இதுதான் நமக்கு சுகம் இந்த மாதிரி ஜீவனை நமக்கு கிடைச்சிருக்கேன்னு பெருமைப்படுறான் இப்படி பெருமைப்படுறதுக்கான் பாருங்க இதான் சம்சாரி ஆத்மா அப்படின்னு விதர நீத்தியில திருவராஷனுக்கு விதர உபதேசிக்கிறார் அந்த மாதிரி சுகம் தான் இது அபரிமிதமான துக்கம் அல்ப பரிமிதமான சுகம் இதுதான் நம்ம ஏத்துட்டு இருக்கோம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கிட்டு அப்படிப்பட்ட ஜீவன் போய் ஆனந்தமயம் சொல்ல முடியுமா சரி பகவான் வந்து ஆனந்தமயம் சொல்ற நீ இப்போ என்ன பார்த்து என்ன சொன்ன ஜீவனை பார்த்து நீ ஜீவனுக்கு அபரிமிதமான துக்கம் இருக்கு ஆனால் பரிமிதமான சுகம் அல்ப பரிமிதம்தான் சுகம் அப்படின்னு நீ சொன்ன ஜீவனுக்கு அப்படின்னா நீ திருப்பி போடு பரமாத்மாவுக்கு அபரிமிதமான ஆனந்தம் இருக்கு அல்பமா துக்கம் இருக்குன்னு வச்சுக்கியா எனக்கு இப்படி சொன்னா அவனுக்கு அப்படிதான் சொல்லணும் நீ இன்னொன்னு ஆனந்தமயன் இருக்கு அதுக்கு பிராச்சுரியார்த்தம் நீ சொல்லிட்ட பிராச்சுரியார்த்தமோ விசாரார்த்தமோ எதுவானாலும் இருக்கட்டும் பிராச்சுரியார்த்தம் சொன்னாக்க அப்போ துக்கம் கொஞ்சம் போல இருக்கு ஆனந்தம் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் சிந்திக்கிறது அதனால நீ சொல்றபடியே பார்த்தாலும் அது விபரீதமா வருதே பகவானுக்கும் துக்கம் ஏதோ இருக்குன்னு வருதே பகவானுக்கும் துக்கம் இருக்குன்னாக்கா அது ஜீவாத்மாவே இருந்துட்டு போட்டுமே ஏன்னா ஜீவாத்மா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சுகம் ஒவ்வொரு மாதிரி துக்கம் நம்ம பார்த்துதான் இருக்கோம் எங்க குடும்பத்தை மாதிரி யாருமே கஷ்டப்பட்டவா இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிப்போம் ஆனா ஒருத்தரும் சொல்றான் எனக்கு வந்து பெருமாள் போயில எங்க அப்பா கஷ்டப்பட்டாருன்னு தெரியாது நான் சுகமாவே வளர்ந்துட்டேன் நன்னா நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னுட்டு சில பேர் சொல்லிக்கிறேன் ஆனா அவனுக்கு துக்கம்ன்றது குறைவு சுகம்ன்றது அதிகம் அது மாதிரி அவனே இருந்துட்டு போட்டேன் அவர் ஜீவாத்மாவே ஆனந்தமேனா இருக்கட்டமே அப்படின்னு அவன் கேட்கறான் பொறுப்பு அதுதான் ஆட்சேபம் பண்ணான் அதுக்கு சமாதானம் சொல்றான் எல்லா விஷயத்துக்குமே தர்மிகிராக பிரமாணம் தான் முக்கியம் தர்மிகிராக பிரமாணம் முக்கியம்னா என்ன அர்த்தம் ஒரு கடத்தை பார்த்துட்டு இது கருப்பா இருக்கு சோப்பா இருக்கு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு எது பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம் பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்கணும் பிரத்யட்சமா நான் இது சோப்பா இருக்கு இந்த கடம் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே வந்து அது சோப்பு கிடையாது அது கருப்புன்னு ஒருத்தன் சொன்னான்னாக்க நான் பிரத்யட்சமா நான் பார்த்துட்டு இருக்கேன் நாலு பேர் பார்த்து சொல்றா அதுக்கு விரோதமா அவன் சொன்னான்னா தர்மிக்கிறாங்க பிரமாண விரோதம் அதனால அவன் சோப்பா இருக்கிற கடத்தை கருப்பா இருக்குன்னு சொன்னா அது தள்ளி விடுவான் அத மாதிரி பரமாத்மாவை அறிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம் நேற்று தான் பயணவர அத்தியாயம் முடிச்சேன் அடியான்
தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதோ அப்படிங்கிறார் பெருமாள். எது உபாதேயம் எது ஹேயம் அனுபாதேயம் அப்படிங்கிறதுல பிரமாணம் எதுனா சாஸ்திரம் உண்டிதான். எந்த லோக லௌகிக விஷயங்கள்லயே கூட சரி சாஸ்திரம் தான் பிரமாணம். எது ஹேயம் எது உபாதேயம் அப்படின்றதுல அப்படியானாக்கா பரமாத்ம விஷயத்துல எது பிரமாணமா இருக்கும்? சர்வாத்மனா சாஸ்திரம் தான் பிரமாணமா இருக்கும். அந்த சாஸ்திரம் எந்தரமான என்ன சொல்லிச்சு தெரியுமா? சுகத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனந்தோ பிரம்மே திவ்யதானா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது. ஆனந்தம் தான் பிரம்மம், வேற ஒண்ணும் கிடையாது. ஜீவன் அப்படி சொல்லல. ஜீவனுக்கோ துக்கம் நிறைய இருக்கு, அவன் கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கு. ஜீவனுக்கு எவ்வளவோ துக்கங்கள் இருக்கு, அதனடுவுலயும் ஏதோ கஷ்டம்ன்றது சுகம்ன்றது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அந்த மாதிரிதான் உபநிஷத் வாக்கியங்களோ, அது மாதிரி ஸ்மிருதி புராணங்கள் இவைகள் அனைத்தும் நமக்கு காமிச்சு கொடுக்கு. ஆக இந்த ஜீவாத்மாவை எப்படி ஆகும், பரமாத்மாவை சர்வாத்மனா ஆனந்த சுரூபியாகவும் காமிச்சு கொடுத்துருப்பேன். அதனால இப்படி காமிச்சு கொடுத்துருப்பதுனால அந்த தர்மிகிராக பிரமாணம் சாஸ்திரம் தான். அந்த சாஸ்திரமானது நமக்கு சொல்லிடுது பரமாத்மா இப்படிப்பட்டவன் கிட்ட. அதனால அவங்ககிட்ட போய் இந்த பிராச்சுரியார்த்தம் சொல்லச்சு, இத மாதிரி இந்த பரமாத்மாவுக்கு இது வரும் துக்கமும் இருக்கும், ஏன்னா பிராமண பிரசுரோ தேசா அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இத மாதிரிதான் அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். பிராமணர் அதிகமா இருக்கா, இதர ஆள்லாம் கூட இருக்காங்க, அவ இல்லைன்னு சொல்ல முடியாது. அத மாதிரி இந்த இடத்துல பகவானுக்கு ஆனந்தம் அதிகமா இருக்கு, துக்கமும் கொஞ்சம் இருக்கு அப்படின்லாம் நீங்க கல்பிச்சா அது தப்பு. ஏன்னா சாஸ்திரம் பிரமாணமானது உங்களுக்கு விரோதமா இருக்கு, சாஸ்திரமானது உங்களுக்கு விரோதமா இருக்கு. ஏன்னா சாஸ்திரம் அதை சொல்லிடுக்கு, பரமாத்மா சுகைக தானன் கல்யாணிக தானன், அதாவது ஹேயப்பிரத்தனீக கல்யாணிக தானன் அப்படின்னு சொல்றோம். இதான் உபயலிங்கம் சொல்லியிருக்கோம். ஹேயப்பிரத்தனீகத்துவம் ஹேயங்களுக்கு எதிர்த்தட்டா இருக்கிறது, கல்யாணிக தானனா இருக்கிறது, கல்யாண ஏகதானம் கல்யாணம் உண்டிதான் இருக்கு, மங்களகரமானதுதான் இருக்கு அப்படின்னு. அப்போ ஹேய பிரதிபலத்தை நமக்கெல்லாம் கல்யாண கல்யாண குணங்களும் இருக்கு, ஹேய குணங்களும் இருக்கு. ஆனால் எம்பெருமானுக்கு ஹேய குணங்களே கிடையாது, கல்யாண குணங்கள் உண்டிதான் இருக்கு அப்படின்னு சொன்னான்னாக்கா, அப்ப அந்த கல்யாண குணங்கள் இருக்கிறதுனால அவனுக்கு கல்யாணம் உண்டிதான் இருக்கு, ஆனந்தம் உண்டிதான் இருக்கு. ஏதாவது ஹேய குணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் அவனுக்கு எல்லாம் துக்கம் வரும். நமக்கு இருக்கு, கோச்சுக்கிறோம், கஷ்டப்படுறோம், மனசுல மனஸ்தாபம் வருது, அந்த மாதிரி சமயத்தெல்லாம் நம்ம ஏதாவது வாக்கு விட்டுறோம், பேசுறோம். கோபம் வந்ததுன்னாக்கா படிச்சு படிச்சு நம்ம பேசிடுறோம், பேசுறதுனால என்ன ஆகுது, பரஸ்பர விரோதங்கள் எல்லாம் வருது. அதனால சண்டை வந்ததுன்னாக்க மனதுல துக்கம் எல்லாம் வரும். ஏய குணங்கள்னாலதான் நாம எல்லாம் துக்கத்தெல்லாம் அனுபவிக்கிறோம். அதனாலதான் பகவான் வந்து கீதையில கூட சொல்ற சமயத்துல உபாசிய குணங்கள் எது, நமக்கு உபாதேயமான குணங்கள் எவைகள் அப்படின்லாம் சொல்ற. இந்த அகங்கார மமகாரத்தை விட்டுடுங்கோ, அகங்காரத்தை விட்டுட்டாக்க நான் வந்து இந்த ஆட்யோகம் அபிஜாத்தோகம் அப்படின்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம். இந்த மாதிரி அகங்காரங்கள்லாம் வரவேதான் விரோதங்கள்லாம் வருது, கெட்ட குணங்கள் இருக்கவே தான் நமக்கு கெடுதல்லாம் வருது, துக்கங்கள்லாம் நாம் அனுபவிக்கிறோம். அந்த கெட்ட விஷயங்கள்லாம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எதுவுமே கெடுதல் வராது. பகவானுக்கு அந்த கெட்ட குணங்கள் எதுவும் இல்லை, எதுவுமே அவனுக்கு இல்லைன்றதுனால அவன் என்ன பண்றாங்க, எப்பொழுதும் ஆனந்தமா பிரகாசிச்சுட்டு இருக்கான். அதனாலதான் அவன் வந்து கல்யாணிக்கு தானன் சுகைக்கு தானன் எப்பொழுதும் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். அவனுடைய ஆனந்தத்துல ஒரு சின்ன தோஷம் கூட கிடையாது, அபரிமிதமான தோஷமற்ற ஆனந்தத்தை தானும் அனுபவிச்சுண்டு தன்னை ஆசிரியத்தாளுக்கும் கொடுத்துண்டு இவன் சந்தோஷமா எழுந்துள்ளிருக்கான் இவருமான். அதனாலதான் அவன் பெருமாள் இருக்கான். நாமெல்லாம் அப்படி இல்லை, கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆகவே இந்த லோகத்துல வந்து பிராமண பிரசுரோதேசகா
இதை மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு ஜீவாத்மா தான் இங்க இருக்க முடியும், பரமாத்மா முடியாது, பரமாத்மாவுக்கு இது கிடையாது அப்படின்னா நீங்க சொல்றீங்களே, அது தப்பு, அது தப்பு. இன்னொரு விஷயம், இந்த இடத்துல சரீர ஆத்மா அப்படின்னுட்டு சரீர சம்பந்தம் இருக்கு. சரீர சம்பந்தம்ன்றது ஜீவனுக்கு தான் இருக்கும். ஜீவனுக்கு இருக்கிறதுனால இதற்கு ஜீவன் சரீர சம்பந்தம் பசியது ஏவை சரீர ஆத்மா அப்படின்லாம் இருக்கு, அதனால ஜீவனே இங்க இருக்கட்டுமே அப்படின்னு அவர் கேட்கிறாவா. அதுக்கும் பதில் சொல்லணும், தட்ட சாரீர ஆத்மானாக்க திருமையு சொல்லப்படல, திருமையு சொல்லல, அங்க என்ன சொல்லப்படுறது, கல்பிக்கப்படுறது. பிரியமே விசர சிரஹ அப்படின்னு சொல்றோமோ, தோ தட்சிண பக்ஷ பிரமோத உத்தர பக்ஷ ஆனந்த, ஒரு பறவை, அந்த பறவைக்கு ஒரு ரக்க பிரமோதமா இருக்கு, இன்னொரு ரக்க மோதமா இருக்கு, அவனுக்கு சுரூபம் ஆனந்தமா இருக்கு இந்த பறவைக்கு. அந்த மாதிரி ஒரு சரீரமானது கல்பிக்கப்படுறது. சரீரம்னா எப்படி இருக்கணும், இவனுக்கு கை எப்படி இருக்கு, கால் எப்படி இருக்கு, அடுத்த அதிகரணத்துல வரப்போறது, இவனுடைய திருமுகத்துல எப்படி இருக்கு, திருமுகத்துல எப்படி இருக்கணும், அதுல எதுவா இருக்கணும், திருமுகத்துல எப்படி இருக்கு அப்படின்னா நாம சொன்னோம்னு இது கொடுக்குறாரு. இந்த மாதிரி திருமுகம் வந்து திருமாவுக்க திருமுகம் இப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு, அப்படி அப்படின்னு நாம வந்து வர்ணிக்க போறோம். அந்த மாதிரி வர்ணிக்க செய்வானாக்க இந்த கேள்விகள் எல்லாம் வரலாம். ஆனா இங்க அந்த மாதிரி சரீரம் இல்லை. இங்க சொல்லப்பட்ட சரீரம்ன்றது என்னது அப்படின்னாக்க, அதனால இங்க வந்து அப்படிப்பட்ட சரீரம் இல்லை, ஒரு கல்பிதமான சரீரம். இவனுக்கு வந்து தலையே இதுவா இருக்கு, அதுவா இருக்கு, இதுவா இருக்கு, என்னென்னமோ நம்ம லோகத்துல சொல்லிட்டு இருக்க முடியும். உனக்கு உடம்பு முழுக்க மூளை இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், உடம்பு முழுக்க மூளை இருக்கான்னு இவனுக்கு, அந்த மாதிரி இல்லையே, அந்த மாதிரி கிடையாது லோகத்துல. பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் கல்பிதமானதே தவிர்த்து நிலையானது இல்லை, கல்பிதமானதுதான் இது. ஆகவே இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஆனந்தமயன் அப்படின்றது சரீரம் இருக்கு, அந்த சரீரம் எப்படிப்பட்டது, கற்பிதமான சரீரம். அதில் கூட பாருங்க, மோதோ தட்சிண பக்ஷா பிரமோத உத்தர பக்ஷா, மோதம் அதுவும் சந்தோஷம், பிரமோதம் இன்னும் விசேஷமானது, ஆனந்தம், எல்லாமே இந்த ஆனந்தத்தினுடைய நிலைகள், அதுதான் அவனுக்கு இருக்கு எம்பரமானது, அதையே சரீரமா சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால இந்த இதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு வரவே வராது, பரமாத்மாவுக்கு வேண்டிதான் இது வரும். பரமாத்மாவுக்கு மட்டும் இதெல்லாம் வர்றதுன்றதுனால ஆனந்தமயத்தின் அந்த அந்த சப்தத்தினால சொல்லப்பட்டவன் எம்பெருமான் தான் அப்படின்னு நீங்க சாதிக்கிற. இப்போ தீப ஸ்ரீ சுக்தியை சேவிக்கலாம். ஆனந்தமயோ அபியாசாத் தைத்திரியக்கே, தைத்திரிய உபநிஷத்துல ஆனந்த வள்ளியில தஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூத, இது பிரகிருத்திய இந்த வாக்கியம் ஆரம்பிச்சது, ஆரம்பிச்சுட்டுமயாத் அந்யோந்தர ஆத்மானந்தமய அப்படின்னு சொல்றது. விஞ்ஞானமயனை காட்டிலும் ஆனந்தமயன் சேர்க்கான், அந்த விஞ்ஞானமயனுக்கு அந்தரக சூக்ஷமா இருக்கக்கூடிய ஆத்மா இவன், தீரையே சாரீர ஆத்மான்லாம் சொல்லிட்டு போயிருக்கு. இதுல இத்தியத்துல ஜெகத்காரணத்தையா அவகத ஆனந்தமய கிம் பிரத்யேகாத்மா உத பரமாத்மேதி சம்சயா, இங்க ஜெகத்காரணமாக அறிவிக்கப்பட்ட இந்த ஆத்மாவானவன் ஆனந்தமயனா, அந்த ஆனந்தமயன் பிரத்யேகாத்மாவா அல்லது பரமாத்மாவா, பிரத்யேகாத்மா அப்படின்ற சப்தத்தினால சொல்லப்பட்ட ஜீவாத்மா அவனா அல்லது பரமாத்மாவா
அப்படின்னு சந்தேகம் வருது. பூர்வபக்ஷம் பிரத்யேகாத்மேது பூர்வபக்ஷ, பிரத்யேகாத்மாவை இங்க சொல்லப்படுகிறான், ஜீவாத்மாதான். குதஹ, ஏன் அப்படின்னா, சசி இடையேவ சாரீர ஆத்மா அப்படின்னு இருக்கு. இது ஆனந்தமயசிய சாரீரத்துவ சிரவணம், உடம்பை உடையவன் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. உடம்பு உடையவன் அப்படின்றது யாருக்கு வரும்னாக்க, ஜீவாத்மாவுக்கு தான் வரும், பரமாத்மாவுக்கு வராது. ஏன்னா கர்ம வசனமாக இந்த ஜீவாத்மாவுக்கு தானே சரீரம் இருக்கும், அதனால அவனுக்கு தான். அதனாலதான் சாரீரோஹி சரீர சம்பந்தி, சரீரத்துக்கு சரீர சம்பந்தம் யாருக்கு இருக்கோ அவன் தானே சாரீரன். பரமாத்மாவுக்கு இந்த மாதிரி சரீரமே கிடையாது, அவனுக்கு நம்மள மாதிரி சரீரம்ன்றதே கிடையாது. அதனால இங்க சரீர சம்பந்தம் இருக்கு, சரீர ஆத்மான்னு ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால சரீர சம்பந்தம் இருக்கிறதுனால அது ஜீவாத்மாவுக்கு தான் வரும், பரமாத்மாவுக்கு வர்றதுக்கு பிரசக்தியே இல்லையே, அது எப்படி வரும்? அதனால சரீரோகி சரீர சம்பந்தி சற்ற பிரத்யேகாத்மைவ, அது பிரத்யேகாத்மா தான். ஏன்னா தசிச்சே அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு ஒரு யுக்தி, நீ போன அதிகாரத்துல என்ன சொன்ன, சேதனத்துக்கு சேதனத்துக்கு தான் இது வரும், சிருஷ்டி சங்கல்பம் போன்றது வரும், சங்கல்ப பூர்வகமான சிருஷ்டி ஈக்ஷா, ஈக்ஷானா பாக்குறது, பாக்குறதுன்னா சங்கல்பிக்கிறது, சங்கல்ப பூர்வகமான சிருஷ்டிங்கிறது சேதனனுக்கு தான் வரும். நீ சொன்ன இல்லையோ எனக்கு ஞானம் வேணும்னு சொன்னேன், அது இவனுக்கு வரட்டுமே, ஏன்னா இவனுக்கும் ஞானம் இருக்கே, நீ ஒத்துட்டு இருக்க, ஜீவாத்மாவுக்கு ஞானம் இருக்குன்னு ஒத்துட்டு இருக்க. அதனால சசிய சேதனத்துவேன, இந்த பிரத்யேகாத்மா சேதனா இருக்கும், சேதனம்னா சைதன்ய விசேஷன்னு அர்த்தம், ஞானத்தோட கூடினவன் தான் சேதனன்ற சுத்தத்துக்கு அர்த்தம். அதனால சேதனம்னாலே அது அச்சேதனம்னா ஞான விசேஷன் இல்லை, ஞானமே இல்லைன்னு. அப்ப சைதன்ய விசேஷனா இருக்கணும் இல்லையோ, அதனால சேதனத்துவேன ஈக்ஷா பூர்விகா சிருஷ்டி உபபத்தியதே, அதனால சங்கல்ப பூர்வகமான சிருஷ்டிங்கிறது இவனுக்கு பொருந்தி இருக்கு, ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுக்குதான் அது வராது. ஏன்னா பரமாத்மாவே ஒத்தனை இல்லைன்னு நாங்க சொல்ல போறோம் இப்போ, அதனால இல்லாத ஒத்தனை கல்பிச்சு அவனுக்கு சரீர சம்பந்தம் சொல்லி அவனுக்கு அந்த பிராச்சுரிய அர்த்தம் சொல்லி துக்கம் இருக்கு ஆனந்தம் இருக்கு அப்படி இல்லாம சொல்லி நீங்க கல்பிக்கணும். அதெல்லாம் கல்பிக்கிறத காட்டிலும் இருக்கிற ஜீவன் அதுல ஆனந்த அதிசயம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு இந்த ஈக்ஷா பூர்வகமான சிருஷ்டி இருக்கட்டும், அவனே ஜெகத்காரணமா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பூர்வபக்ஷி. அதுக்கு சமாதானம் ராத்தாந்தஸ்து சித்தாந்தம் சைஷா ஆனந்தஸ்ய மீமாகும் சபதி அப்படின்னு வாக்கியம் இந்த சா ஏஷா மீமாம்சா ஆனந்தஸ்ய பவதி, இந்த ஆனந்தத்துக்கு மீமாம்சா, மீமாம்சானாலே பூஜ்ய விசாரம்னு அர்த்தம், ரொம்ப பூஜிக்க தகுந்த விசாரம் இது, மீமாம்ச சப்தத்துக்கு இதான் அர்த்தம் பண்றா, மீமாம்சானாலே பூஜ்யமான விசாரம் எதுவோ அதுக்கு பேர் மீமாம்சன்னு பேர். அது இப்ப என்ன எடுத்து எல்லா விஷயத்திலையும் மீமாம்சம் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன், ஏன்னா எல்லா சாஸ்திரத்திலையும் தான் விசாரம் இருக்கு, ஆனா மீமாம்சா சாஸ்திரத்துக்கு தான் மீமாம்சா சாஸ்திரம்னு பேர். ஏன் அப்படின்னா வேதத்தையே விசாரம் பண்றது இந்த மீமாம்சா சாஸ்திரம், வேதத்தை விசாரம் பண்றதுனால இது பூஜ்ய விசாரமா இருக்கு, அதனால மீமாம்சா சாஸ்திரத்துக்கு பூஜ்ய விசாரம் அப்படின்னு பேரு. அதுலயும் விசேஷம் இந்த உபனிஷத் வாக்கியங்கள், உபனிஷத் வாக்கியங்கள்லாம் சாட்சாத் எம்பெருமானை பத்தி இது வந்து விசாரிக்கிறது. அதுலயும் இந்த ஆனந்த மீமாம்சர் இருக்கு பாருங்கோ, பகவானுடைய திவ்யமான ஆனந்தம் இருக்கு பாருங்கோ, அந்த ஆனந்தத்தை பத்தி விசாரிக்கிறது. அதனால இந்த மீமாம்சைக்கு எவ்வளவு சுந்தது, அதனாலதான் நம்ம பேசுற பேச்சு எல்லாம் கூட சரி, ஒன்னும் பகவானை பத்தி பேசுங்கோ அல்லது பாகவதான பத்தி பேசுங்கோ ஆச்சாரியாவை பத்தி பேசுங்கோ, அதை பேசினா போறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காஞ்சிபுரம் ஸ்ரீராமதாசர் சுவாமின்னு அவர்
தன்னுடைய ஜீவனம் முழுக்க தேசிகனுக்கோசரமே அர்ப்பணிச்சு வருவார். எங்க மாமனார் சுவாமி திருமாலிக்கு அவர் நிமந்திரணம் வருவார் சிராப்தத்துல. அவரை போக்தாவா சுவாமியா வந்திருக்காரு எங்க மாமனார். வருவார் முதல் நாளே வந்து எங்க மாமனார் தான் கேட்பார், வரதா நான் சிராப்தமாக்கு எனக்கு என்ன தரப்போற அப்படின்னு கேட்பார். உடனே இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வேஷ்டி தரப்போறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த வேஷ்டியை கொடு அப்படின்னு வாங்கிப்பார் புது வேஷ்டி. அதை வாங்கி நேரம் தேசிய சன்னதி போவார். போயிட்டு அந்த வேஷ்டியை தேசிய சந்திச்சு சொல்லுவார். அடுத்த நாள் தான் வேஷ்டி ஏதோ முடிச்சுட்டு இருப்பார், நல்லதோ கெட்டதோ தெரியாது, அதை உடுத்தினதா இதை வாங்கி உடுத்துவார், இது போட்டுப்பார், அதை உடுத்திப்பார், சாத்தின்ட்டு சுவாமியா இருந்துட்டு போயிட்டே இருப்பார். அப்புறம் என்ன பண்ணாருனாக்கா, இவ அத்தை தான் வந்து ஒரு செப்பு சொம்பு ஒண்ணு கொடுத்தா பெருசா, அந்த செப்பு சொம்பு எடுத்துட்டு இடுப்புல கட்டிண்டு தேசிக ஸ்தோத்திர பாருங்கள நம்ம தேவபெருமாள் சன்னதி கோபுரவாசல்ல இருந்து செய்துட்டே போவ தேசிய ஸ்தோத்திர பாருங்கள அங்க இருக்கிறவாள்லாம் அந்த இதுல அரிசி சேர்ப்பா, தலா ஒரு படி ரெண்டு படியும் அரிசி சேர்ப்பா, அந்த ஒரு படி அரிசி படி ரெண்டு படிய சேர்த்துட்டு உடனே அது சொம்புல வரணும் வரும் உடனே எத்தனை நேரம் நடந்து இதுக்கு போயிடுவார் தேசிய சன்னதி. அங்க போய் பிரச்சார காலத்துல அந்த அரிசியை கொடுத்துருவார். அரிசியை கொடுத்துட்டு அதுல பிரசாதம் பண்ணுவா, தீபப்பிரகாசனை சமர்ப்பிச்சு தேசியனை சமர்ப்பிச்சு அந்த பிரசாதத்தை இவர் கொடுப்பா, எல்லாருக்கும் உபயோகம் ஆகும், இவருக்கும் கொடுப்பா, அது சாப்பிட்டுருவார். ஆயப்பெடுத்த அந்த காரியம் எப்பொழுதும் தேசியன் ஆச்சாரியர் ஆச்சாரியர் ஆச்சாரியம், பெருமாள் 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 ஆச்சாரியர் ஆச்சாரியர் ஆச்சாரியம், என்ன ஆனந்தமான ஜீவனம். ஆனால் அவருக்கு வந்த துக்கத்தை பாருங்க, அவருக்கு சுகர்லாம் ஏற்படுத்துன்னுட்டு காலை கூட எடுத்துட்டான். காலை எடுத்துட்டு அப்பவும் ஒரு வாக்கர் வச்சுன்னு நடந்து வருவேன், அந்த சுவாமி அந்த பரதநாவளி தாயார் சொன்ன வாசல்ல உட்காந்துருவேன். அந்த வயது பத்து நாளைக்கு வந்துட்டாக்க அவர் பத்து பத்திரமா பார்த்து அழிச்சுன்னு வருவாள். எல்லாரும் ரொம்ப பேர் அந்த அவர் எந்த கஷ்ட காலத்திலையும் சரி அவர் தேசிகனை நினைக்காம இருந்ததே கிடையாது. அவர் பரம புதிச்சார், பிள்ளை இருந்தா கூட அப்படி அவருக்கு குமாரானே கிடையாது, குழந்தைகளும் சந்ததியே கிடையாது, குழந்தைகள் இருந்திருந்தா கூட அவருக்கு அவ்வளவு நல்லா நடந்திருக்காது கைங்கரியம், அவ்வளவு பிரம்மாண்டமா நடந்தது. ஒரு கோஷ்டி வந்துதான் 25th அரியன் தான் ஸ்லோகமே எழுதி இருந்தேன், அதுக்கு பெரிய கோஷ்டி எல்லாம்ப்பட்ட தேசிய பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஜீவனம் ஒவ்வொருத்தருக்கும் அமையறதுன்றது வருமா, என்ன ஆனந்தமான ஜீவனம். அதனால பகவான நினைக்கிறது பாகவதால் நினைக்கிறது இதுதான் மீமாம்சா, ஆனந்த மீமாம்சா இதுதான். எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நினைச்சுட்டே இருங்கோ, எம்பெருமானுடைய ஆனந்த சுரூபத்தை நினைங்கோ, அந்த மாதிரி பாகவதாருடைய கல்யாண குணங்கள் நினைங்கோ, விஷவேஷ்வால நினைக்க நினைக்க நமக்கு புண்ணியம் தான் ஏறும். அவளை வெய்ய வெய்ய மகாபாபம் ஏறிண்டே போகும். பிரம்மை தபசாரம் கொஞ்ச நஞ்சம் இல்லை, அதனால பாகவத அபசாரம் படாம அந்த பாகவதாரு கைகூப்பின்றோம்போ, அவளையே நினைச்சுட்டு இருந்தோம், அதை நினைச்சுட்டு இருந்தா போதும். அது என்ன நிற்கவும் பெறுவார்களே அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால அவ்வளவு தூரம் நம்ம அவளை வித்துடணும், அப்படி இருக்கணும், இதுதான் ஆனந்தன்றது. அதனால ஆனந்த மீமாம்சான்னு இதுக்கு பேரு. அது பகவான் நினைக்கிறதாகட்டும் பாகவதம் இதெல்லாம் வந்து உபலட்சணம். பெருமாளை பத்தி சொல்றதுன்னாக்க பெருமாளுக்கே இவ்வளவு விசேஷமாச்சு, பெருமாள் ஆனந்தமே ஒரு பெருமாளையே நினைக்கிற பாகவதருடைய ஆனந்தம் கூட விசேஷம், பகவானே அதை சொல்லிட்டு போறான். அப்படிப்பட்ட பிரயோகிக்கான்னு ஹம்சக நம்ம பிரியகா அப்படின்ட்டு போயிட்டான். அந்த மாதிரியான ஆனந்தம் இந்த பெருமாளுக்கும் பெருமாளை உபாசிக்கிற பாகவதாலுக்கும் இருக்கு. அதனால அவளை எப்படிலாம் சேவிக்கலாம். ஆகவே சைஷ ஆனந்தஸ்ய மீமாகும் ச பவதி அப்படின்னு ஆரம்பிச்சது. இத்தி ஆரம்பிய வரிசையா ஆரம்பிச்சது வந்து பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூரியன்னா வரிசைய சொல்லிட்டே வந்து இந்த பத்து பேரை சொல்லித்து, மனுஷியாள் தேவகந்த மனுஷ கந்தர்வாள் தேவகந்தர்வாள் அந்த மாதிரி ஆஜானுஜாள் பித்ருக்கள் கர்ம தேவதைகள் தேவதைகள் எத்தனை பாருங்க நமக்கு சொல்லி கொடுக்கறது. வெறும் தேவதைகள்னா ஒரே தேவதை இல்லை, அதுல எத்தனை விபாகம் இருக்கு, வேதங்கள் இருக்கு, கர்ம தேவதைகள் தேவதைகள் இந்திரன் இந்திரனுடைய குரு தேவகுரு பிருஹஸ்பதி
அதுக்கப்புறம் அவளுக்கெல்லாம் மேல இருக்கக்கூடிய பிரஜாபதியான சதுர்முகன், இந்த பத்து பேரை சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நூறு நூறு நூறா பிரிக்கின்னு வந்தது. அதுக்கப்புறம் எம்பெருமானுக்கு பிரம்மண ஆனந்த ஸ்ரோத்ரிய சுதா காமஹதஸ்ய அப்படின்னு சொல்லி முடிச்சுதாங்க. அப்படிப்பட்ட இது அப்படின்னாக்க அந்த அத்தனையும் பெருக்கினா எவ்வளவு கணக்கு வருதோ அவ்வளவுதான் ஆனந்தமா அப்படின்னு கேள்வி ஒரு மொழியோ. அதுக்கு சொல்றது எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனதாச ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு சொல்லிருக்கு. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே, வாக்கு மனசோடு சேர்ந்து பகவானுடைய ஆனந்தத்தை பிடிக்க முடியாம திரும்பி வந்துடுத்து திரும்பி வந்துடுத்து. ஏன்ன பகவானுடைய ஆனந்தத்தை யாரால இவ்வளவுன்னு யாரால சொல்ல முடியும்? இவ்வளவுன்னு பகவானுடைய ஆனந்தத்தை சொல்லவே முடியாது. ஆனா திரும்பி வந்துடுத்து. இது நிரதி செய்ய தசா சிரஸ்க சிரஸ்க அபியசியமான ஆனந்த நிரதி செய்யும் ரொம்ப சிறப்பு, தோஷமற்றது, அளவற்றது. அப்படி இருக்கக்கூடிய தசா சிரஸ்க தசைகள், ஒவ்வொரு தசைகள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சொல்லிட்டே போச்சு. எல்லாம் ஜீவாத்மாக்கள் தான் இங்க, மனுஷியாலோ மனுஷ கந்தர்வாலோ தேவகந்த எல்லாம் ஜீவாத்மாக்கள் தான். ஆனா அவாவாளுடைய ஸ்தானம், அவாவ இருக்கிற லோகம், அந்த ஸ்தானம் அதெல்லாம் வச்சுன்னா அவளுடைய புண்ணியம் எவ்வளவு, அந்த புண்ணியம் அதுக்கு அனுகுணமாக அவளுடைய ஆனந்தம் எவ்வளவு அப்படின்லாம் சொல்றது. அது நிரசிய தசா சிரஸ்க அபியசியமான ஆனந்த, அபியாசம் பண்ணிட்டே போறது தெரிக்கின்றே போறது அது ஆனந்த. பிரத்யகாத்தனா அர்த்தாந்தர பூதஸ்ய, ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன், வேறுபட்ட அர்த்தாந்தர பூதஸ்ய விலட்சணமானவன். நான் நம்மளுடைய எதுக்கும் அவனுக்கும் அவ்வளவு தேடா இருக்கு, வித்தியாசம் இருக்கு. அதனால அர்த்தாந்தர பூதம் பர சர்வ விலட்சணம், பரம விலட்சணம் நிம்பருவான். அந்த விலட்சணமான பரசீவ பிரம்மணா இது நிச்சயத்தே, பரமாத்மாவுக்கு தான் அதுவே தவிர்த்து நமக்கு வரவே வராது. சரி சாரீர ஆத்மத்துவம் பரமாத்மனையவே, சரி சாரீர ஆத்மத்துவம் இந்த சாரீரத்துவம் ஆத்மத்துவம் அதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா பரமாத்மனை, பரமாத்மாவுக்கு தான் சாரீரத்துவம். சர்வ சரீர அவன்தானே, சர்வ ஆத்மா அவன்தான். ஏன்னா அங்க என்ன வாக்கியம் சொல்றது, ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதா அப்படின்னு இருக்கு. அதாவது ஆகாசம் முதலானவைகளுக்கெல்லாம், ஆகாசம் முதலான ஜெகத்து இருக்குதே அதுக்கு காரணம் அப்படின்னு இருக்குது. அந்த அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லா பிரபஞ்சத்துக்கும் காரணமா இருக்கிறவன் ஒத்தன் அவன் தான் ஆத்மா. அது ஜீவாத்மாவுக்கு வருமா? ஜீவாத்மாவுக்கு வரவே வராது, ஜீவாத்மாவுக்கு வரவே வராது அவகதைய. அதனால ஆகாஷாதி ஜெகத்காரணத்தையா அவகதையவே அன்னமயஸ் சாரீர ஆத்மா. அன்னமயன் அவனுக்கு ஆத்மா யாரு, பரமாத்மா. பிராணமயன் அவனுக்கு ஆத்மா யாரு, பரமாத்மா. அத மாதிரி மனோமயனுக்கும் ஆத்மா பரமாத்மா, விஞ்ஞானமயனுக்கும் அவனே ஆத்மா. எம்பெருமானுக்கு யாருன்னா அவனுக்கு அவனே அனன்யாதீனன் அப்படின்னு அர்த்தம். அதையும் சொல்ல போற. அதனால சாரீர ஆத்மேதி அன்னமயஸ் சாரீர ஆத்மேதி பிரதீயத்தை, அதனால அறிந்து கொள்ளப்படுகிறது. என்ன ஆத்மாந்தரா நிர்தேஷா, வேற ஆத்மா இங்க யாரும் சொல்லப்படலையே, வேற யாராவது ஒரு ஆத்மா சொல்லப்பட்டால் அப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆத்மா வேற அந்த ஆத்மா வேறன்னு. இங்க பரமாத்மாவுடைய முதல்ல ஆத்மான்னு ஆரம்பிச்சுடுத்து, ஆத்மன ஆகாச சம்பூதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆத்மாதான் கடைசி பர்யந்தம் போயிட்டு இருக்குது. அந்த ஆத்மாதான் பிரம்மசப்த வாக்கியன், அந்த ஆத்மாதான் சர்வஜகத்காரணன், அந்த ஆத்மாவுக்கு தான் ஆனந்தங்கள் அதிகமா இருக்கு, அவன்தான் ஆனந்தமயன். மீதி எல்லாரும் அவனுக்கு கீழதான் இருக்கா, அவனுக்கு சரீரமா இருக்கா, இப்படின்னு தான் இங்க தெரியறது. நீ சொல்ற மாதிரி ஜீவாத்மாவே இங்க தெரியல, இல்லவே இல்லையே. அதனால அது மாத்திரமா, நாங்க என்னவோ சொல்லலை, இதெல்லாம் கற்பிச்சாதான் இந்த ஆத்மத்துவம் எல்லாம் தப்புன்னு சொல்ல முடியும். நாங்க எதுவுமே கல்பிக்கல, ஸ்ருத்யந்தரேஷு வேற உபனிஷத் வாக்கியங்கள்லாம் பிருத்திவி அக்ஷராதீனாம் ஷரீரத்துவம் பரமாத்மன ஆத்மத்துவம் ஸ்ரூயதே. பிருத்திவி அக்ஷர சப்தத்தினால் சொல்லப்பட்ட ஜீவனோ அல்லது பிரகிருதியோ
எல்லாத்துக்குமே சரீரமா இருக்கிறதுதான் சொல்லியிருக்கு. அந்த சரீரங்களுக்கு யார் ஆத்மானாக்க? பரமாத்மனா ஆத்மஸ்தம் இல்லையா? பரமாத்மாவுக்கு தான் ஆத்மஸ்தம், மீதி எல்லாத்துக்கும் சரீரத்துவம் தான் சொல்லப்பட்டிருக்கு. எஸ் பதிவி சரீரம் இத்தி ஆரம்பிய ஏடதர்ல பூதாம் தராத்மா அபகதபாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணா. ஏட சர்வ பூதாந்தராத்மா, அனைத்து அனைத்து பூதங்களுக்கும் அந்தராத்மாவா இருக்கான் இவன். சரி, உள்ள பூந்தன் இருக்கானே, ஒவ்வொரு உடம்பு உள்ள பூந்தன்டா தோஷம் இருக்குமே, பாபம் இருக்குமே, அந்த மாதிரி இவனுக்கும் பாபம் வருமோ, இவனுக்கு துக்கம் வருமோ, கஷ்டம் வருமோ அப்படின்னாக்க அபகத பாத்மா, அவனுக்கு அந்த தோஷ சம்பந்தமே வராது. நமக்கு கர்ம விஷயாலா இருக்கிறதால நமக்கு வருது, அவனுக்கு அது அல்ல. திவ்யோ தேவ ஏக திவ்யா, திவ்யாக்காக்க என்ன அர்த்தம்? ரொம்ப விசேஷமான மங்களகரமானவன். அங்க இருக்கிறவன் பரமபதத்துல இருக்கிறவன் நம்மளை அனுகிரகிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு நமக்கு அந்த ஆத்மாவா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். நான் உள்ள உட்காந்துக்கிறேன், அப்பாவது என்ன நினைச்சுப்பாரு, என்ன தெரிஞ்சுக்கிய அப்படின்னு சொல்லிட்டு உபன்யாசக்காரனாக சொல்லுவான். அந்த எங்கும்முடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்குள்ள ஆண்டு இரணியன் தூண் படைப்பேன்னு பெருமானே பயந்துட்டு இருந்தேரான். என் ஹதயத்துக்குள்ள இருக்கானா, எனக்குள்ள இருக்கானா பெருமாள் அப்படின்னு கேட்டு போறானே. என் ஹதயத்துக்குள்ள இருக்கான்னு சொன்னா பக்தி வந்துடுமே, அவனை நான் வதம் பண்ண முடியாது, அவதான் ரகசியமா போயிடுமே அப்படின்னு பெருமாள் பயந்தேரான். அவன் அதை கேட்கல, ஒரு தூணை தான் காஞ்சி கேட்டானா. தூணை கேட்டதுனால சம்பேக வர்த்திய முதலாபி கரீஷனூனம் தைரோக்கியமேதையிலும் நரசிம்ம கர்ப்பம் அப்படின்னு அவதான் சுவாமி. அவன் ஒரு பெருமாள் அவருக்கே சங்கடமா போயிடுச்சு. இவன் எங்க இருக்கான்னு கேட்கணும் இரண்யன், எதுல இருக்கான்னு அவன் கேட்க போறான்னு பெருமாளுக்கே தெரியலையா. பிரபஞ்சம் முழுக்க எல்லாத்திலையும் உள்ள பூந்துட்டேனா, திரும்பணும் இருப்பான் தூணம் இருப்பான் எல்லாத்திலையும் பூந்துட்டேனா பெருமாள். கடமையும் ஒரு தூணை தான் கேட்டான், ஒரு தூணை தான் அவன் உடைச்சான், மீதி எல்லாமே இப்ப நரசிம்ம கர்ப்பமா தான் இருந்தது. எல்லாம் நரசிம்மன் வியாபிச்சு இருக்கிறதுனால எல்லாம் நரசிம்ம கர்ப்பமா இருக்குது. அதனாலதான் அந்த கம்பம்லாம் ஆத்துல இருந்ததுன்னா அதுல கால் வைக்கக்கூடாதுன்னு, ஏன்னா சர்வேஷன் இருக்கான், அதனால காலை அதில் நீட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவான். அதனால அது எதுக்கு சொல்ல வரனாக்க, இவன் வந்து திவ்யன், நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசரம் தான் இங்க வராமன். தேவகா விளையாட்டா எல்லாத்தையும் பண்றான். ஏகா சர்வ விலட்சணன், அவன் யார்? நாராயணன். சர்வாந்தராத்மாவா இருக்கக்கூடிய நாராயணன் சொல்றது அது. அதனால இவன் தான் சர்வ ஆத்மா, மீது எல்லாம் அவனுக்கு சரீரம் தான் அது சொல்றது. அது மாதிரி அன்னமயசிய ஆத்மையோ பிராணமயாதிகள் பஞ்ச கோஷங்கள் இருக்கு. அதுல முதல் நாலு கோஷங்கள் அன்னமயன் பிராணமயன் மனோமயன் விஞ்ஞானமயன். அதனால அன்னமயன், அன்னமயனுக்கு யார் ஆத்மாவோ தேகத்துக்கு, பிராணனுக்கும் அவனே ஆத்மா, மனசுக்கும் அவனே ஆத்மா. விஞ்ஞானமய சத்துவத்தினால சொல்லப்பட்ட ஜீவாத்மா இருக்கானே அவனே, அவனுக்கும் இவன் தான் ஆத்மா. அதுதான் சொல்றது தஸ்ய இடையே சாரீர ஆத்மா எப்பூர்வசிய, இது அனுகிருஷ்யதை, அனுக அனுக்கு அனு அனுகிருஷிக்கப்படுறது, அதான் அங்கேயிருந்து எடுத்துக்கப்படுறது. இது பரமா பிரத்யேகாத்மனா விஞ்ஞானமயசுச்ச சயேவ சாரீர ஆத்மா, பிரத்யேகாத்மாவான விஞ்ஞானமயத்துக்கான ஜீவன் அவனுக்கும் எம்பெருமான் பரமாத்மா தான் ஆத்மா அப்படின்னு தெரிகிறது. சரி, ஆனந்தமயத்து ஆனந்தமய சத்துவத்துல கூட அந்த பரியாயத்துல கூட சசி இடையே சாரீர ஆத்மா எப்பூர்வசியன் இருக்கு. அப்போ இவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கானோ அப்படின்னு கேள்வி வந்தா அது கிடையாது. இவனுக்கு இவனே, இவனுக்குன்னு தனியா யாருன்னு கிடையாது. அது சொல்றேன், ஆனந்தமயசிய அனன்யாத்மத்த பிரதர்சன அர்த்தம், வேற யாரும் இவனுக்கு ஆத்மா கிடையாது. இவன் சுவாதீனா இருக்கான், இவன் பராதீனன்றது எனக்கு கிடையாது, பராதீனமா இல்லை, சுவாதீனமா இழந்து விடுவேன் எம்பெருமா. அதை சொல்றது பின்னாடி பூம வித்தியில வரப்போம், பூம வித்தியில சொல்லச்ச கஷன் பிரதிஷ்டிதா அப்படின்னு நார்வர் கேட்கிறார் சனத்குமார். அதுக்கு ஸ்வேமஹிம்ய பிரதிஷ்டிதா அனன்யாதாரன் அப்படின்னு அர்த்தம். அனன்யாதாரன், இவனுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது, இவன் எல்லாருக்கும் ஆதாரமா இருக்கான், ஆனால் இவனுக்கு ஆதாரமாக ஒருத்தன் இருக்கான்றது இல்லை. அனன்யாதாரனாக எம்பெருமான் எழுந்துள்ளே இருக்கான்.
அப்படின்னு அர்த்தம். அதனால ஆனந்தமயசிய அனன்யாத்மத்துவ பிரதர்சனார்த்தம், இன்னொரு ஆத்மா யாரும் அவனுக்கு ஆத்மாவா இல்லை, அவன் தனக்கு தானே பிரகாசிச்சு இருக்கான். இதுதான் நிருபாதிகம் ஆத்மத்துவம். நம்ம எல்லாருக்கும் என் உடம்பு குறித்து நான் ஆத்மா, ஆனா என் பகவான குறித்து நான் சரீரம். இத மாதிரி சரீரத்தமும் உண்டு ஆத்மத்துவம் நமக்கு உண்டு, பகவானுக்கு ஆத்மத்துவம் உண்டுதான் உண்டு, சரீரத்துவன்றது கிடையாது. அதனால அது சொல்றது அதக ஜெகத்காரணத்தையா நிர்திஷ்ட ஆனந்தமயா பரமாத்மை வேதி. ஆக ஜெகத்காரணம் ஏன்னா தஸ்மாத்வாயுமா ஆத்மன ஆகாச சம்பூத உற்பத்தி ஆச்சுன்னு இருக்கோம், அதனால ஜெகத் உற்பத்தி ஆச்சு ஆத்மா கிட்டேன்ட்டு. அந்த ஆத்மா ஆனந்தமயம், அந்த ஆனந்தமயம் பரமாத்மா. ஜெகத்காரணமாக நிர்தேசிக்கப்பட்டவன் குறிப்பிடப்பட்டவன் அந்த ஆனந்தமயனானவன் எம்பெருமான் தான். இப்போ சூத்திரார்த்தம் சாதிக்கிறது. சூத்திரார்த்தஸ்து ஆனந்தமய சப்த நிர்திஷ்டா ஆகாசாதி ஜெகத்காரண பூத. ஆனந்தமய சப்தத்தினால் சொல்லப்பட்டவன் ஆகாசம் முதலான பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கிறவன். என்ன அதாவது பிரத்யேகாத்மனா அர்த்தாந்தர பூத. ஜீவாத்மா இருக்கானே அவனை காட்டிலும் வேறுபட்ட விலட்சணமான பரமாத்மா தான். குதக ஏன் அப்படின்னு சசிய ஆனந்தசிய நிரதிசய பிரீத்திபலா பிரதீதிபலா. அந்த ஆனந்தம் இருக்கே அது நிரதிசயமான பிரீதி, அதாவது எல்லையற்ற ஆனந்தம்னு அர்த்தம், சிறப்புமிக்க ஆனந்தம். அதுல ஒண்ணு கூட தோஷத்தோடு சேர்ந்தது கிடையாது அந்த ஆனந்தம். அந்த மாதிரி பிரதீதி உண்டாகுது, ஞானம் உண்டாகிறது. அந்த பலத்தினால இங்க பரமாத்மா தான் ஆனந்தமேசத்த வாச்சியன் அப்படின்னு சொல்றோம். என்ன சைகோ மானுஷ ஆனந்த தேசதம் இத்தியாதி அபியாச. சைகோ மானுஷ ஆனந்த சைகோ தேவகன் மனுஷ கந்தர்வானாம் ஆனந்த சைகோ தேவகந்தர்வானாம் ஆனந்த இப்படின்னு வரிசையா சொல்லிட்டு போறது இல்லையோ. அதனால இது வந்து சதம் 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 நூறு நூறு நூறா பிரிக்கின்றே போகுது. இது இத்தியாதி அபியாசம், இது முதலான அபியாசங்கள் அது இருக்கு வரிசையா சொல்லப்பட்டிருக்கு. சசியத்தை பிரத்யகாத்மனை அசம்பாவித இந்த ஆனந்தம்ன்றது ஜீவன் அவனுக்கு அசம்பாவிதம், அவனுக்கு சர்வாத்மனா சம்பவிக்கவே சம்பவிக்காது. அப்படி அசம்பாவித அதிருக்தே அவனை காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மன் ஏவ சம்பவா. பரமாத்மா கிட்டதான் இது சம்பவிக்குமே தவிர்த்து ஜீவாத்மா கிட்ட சம்பவிக்கவே சம்பவிக்காது. அதனால இங்க சொல்லப்பட்ட விஷயம் சாரீர ஆத்மான்னு ஒரு பதம் இருக்கு, சர்வசரீரித்வம் ஆத்மசப்தம் இருக்கு. ஆத்மசப்தம் இருக்கிறதுனால சர்வ ஆத்மத்துவம் அனைத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிறது, இருக்கிற நிலை. அந்த மாதிரி ஆனந்தமய சப்தம், ஆனந்தமய சப்தத்தினால நிரதிசயமான ஆனந்தத்தையே உடையவன், வேற அதுல ஒண்ணுமே களவாது. அத அடுத்த சூத்திரத்துல ஸ்பஷ்டமா சாதிக்க போற. ஆகையினால இவைகள்லாம் சேர்ந்திருக்கு. அந்த ஆனந்தங்கள்லாம் அபியாசியமானவா இருக்கு. அபியாசியமானவனாக்க எல்லாம் பெருக்கப்பட்டுட்டே போறது, நூறு 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 நூறா அபியாசம் பண்ணப்படுறது. அப்படி அபியாசம் பண்ணப்படுறதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஆனந்தமய சப்தத்தின் சப்தமானது பரமாத்மாவைத்தான் குறிக்கும், ஜீவாத்மாவை குறிக்கவே குறிக்காது, ஜீவாத்மாவை சொல்லவே சொல்லாது. ஏன்னா இவைகள் அனைத்துமே அவனுக்கு ஜீவாத்மாவுக்கு வரவே வராது. ஜீவாத்மாவுக்கு வராத விஷயத்தை போய் இது அவனுக்கு வரும்னு சொல்றது தப்பு இல்லையா? ஆகவே ஆனந்தமய சப்தத்தினால இந்த ஆனந்தமய வித்தியில சொல்லப்பட்ட வக்தி யாரு அப்படின்னாக்க பரமாத்மா தான், ஜீவாத்மா இல்லை அப்படின்றது இங்க சித்தாந்தமாக சொல்லப்படுகிறது. அசுத் குரு பரம்பராயின் மகா